வெல்கம் பேக் டாக்டர் யூடியூப் சேனல் தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் ஒரு தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்யும் ஒருவரின் வித்தியாசமான ஆதங்கத்தை இப்போது பார்க்கலாம் அவன் கூவும் ஆதங்க குரல் என்னை வெகுவாக கவர்ந்தது அதே சமயத்தில் சிந்திக்கவும் வைத்தது சார் என்னிடமிருந்து காய்கறிகள் வாங்கினால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருந்து காய்கறிகள் வாங்குவதை விட உங்களுக்கு நாலு நன்மைகள் அதிகம் அது அந்த நன்மைகள் என்னவென்று தெரிய வேண்டுமா முதலாவது நன்மை கண்டிப்பாக சார் என்னிடமிருந்து வாங்கும் காய்கறிகளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி தர வேண்டாம் அதனால் நூறு ரூபாய்க்கு ஐந்து ரூபாய் லாபம் சார் நீங்கள் வாங்கும் பொருட்களை கொண்டு போக நான் தரும் கவர் ஃப்ரீ சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கவருக்கு குறைந்தது ஐந்து ரூபாய் தர வேண்டும் நாம் காசு கொடுத்து வாங்கும் கவரில் அவர்களுடைய விளம்பரம் நாம் காசு கொடுத்து வாங்குவதும் இல்லாமல் அவர்கள் கடையை மற்றவங்களுக்கு ஃப்ரீ விளம்பரம் செய்கிறோம் இது இரண்டாவது நன்மை மூன்றாவது நன்மை சார் சூப்பர் மார்க்கெட்டில் அவர்கள் கேட்கும் விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் எங்களிடம் நீங்கள் விலை பேசி வாங்கலாம் நூறு ரூபாய் பொருளை எண்பது ரூபாய்க்கு கேட்டாலும் தருவோம் ஏனென்றால் எங்கள் வயிற்று பிழைப்பது எங்களுக்கு வேறு வருமானம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இருபது ரூபாய் லாபம் சார் நான்காவது இந்த காய்கறிகள் பக்கத்து கிராமங்களில் நாங்களே இயற்கையாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஒன்றும் தெளிக்காமல் விவசாயம் செய்தது இந்த காய்கறிகளை சாப்பிடுவதால் உடலுக்கு எந்த தீங்கும் வராது சார் திரும்பி பார்த்தேன் நான் வாங்க நினைத்த என்னுடைய லிஸ்டில் உள்ள அனைத்து காய்கறிகளும் இவரிடம் இருக்கிறது இன்று இவரிடமிருந்து வாங்கினால் என்ன கோடிக்கணக்கில் மூலதனமுள்ள சூப்பர் மார்க்கெட்டுகள் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் பாக்கெட் நிறைக்க நாம் கொடுப்பதில் ஒரு பங்கை இதை போன்ற வழியோர வியாபாரிகளுக்கும் கொடுத்து உதவுவது அல்லவா உண்மையில் தொண்டு சூப்பர் மார்க்கெட் பல்பொருள் அங்காடி என்ற பெயரில் மலிவான விலையில் விற்பனை செய்கின்றேன் என்று சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை நொறுக்குகின்றனர் கண்டிப்பாக அரசாங்கம் இந்த வகையான பல்பொருள் அங்காடிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் தவறாமல் வாரச்சந்தை முறையை அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு விவசாயியும் தான் விளைவித்த காய்கறிகள் பழங்களை நேரடியாக விற்பனை செய்ய முடியும் விவசாயம் அறிவோம் விவசாயம் செய்வோம் வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க